Hi friends, welcome back to my channel. It's your PD. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to get rid of double chin. Double chin னா first நான் என்னன்னு சொல்லிடுறேன். டபுள் சின்னா இந்த ஏரியால வந்து சம்டைம்ஸ் நம்ம வெயிட் கெயின் பண்ண இந்த ஏரியால தனியா வந்து ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணலனாலும் சில பேருக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் தனியா வந்து ஃபேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து ஜெனட்டிக்கலா சில பேருக்கு வரும். வெயிட் கெயினால் மட்டும் வராது, சில பேருக்கு சில ரீசன்ஸால் வரும். மெயின் ரீசன் ஜெனட்டிக்கல் ரீசனாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் அவங்க சைல்டுக்கு வந்து அவங்க ஜீன் மூலயமா வந்து இந்த மாதிரி ஏரியாவில் ஃபேட் வந்து நல்லா வந்து சாகியாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் க்யூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கு ஒரு க்யூர் இருக்குது. நேச்சுரல் வேல ஒரு க்யூர் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 5 phase exercise நீங்கள் பண்ணால் போதும். அந்த எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். அந்த 5 exercise நீங்கள் டெய்லி வந்து நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்க ஃபேட் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். ஸோ ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாலே போதும். பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தே ஆர் கோயிங் ஃபார் லேசர் அண்ட் ஃபியூ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். அப்படி நீங்கள் போனாலுமே இன்கேஸ் நீங்கள் அகெயின் வெயிட் கெயின் பண்ணுறீங்க, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, அகெயின் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணும்போது அகெயின் உங்கள் ஏரியாவில் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ஃபார்ம் ஆகும். அகெயின் அண்ட் அகெயின் யூ கேன் கோ ஃபார் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். சும்மா சும்மா உங்களால் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் போக முடியாது. ஸோ அதுக்கெலாம் நேச்சுரல் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டில் வந்து இல்லைனா ஹோல் பாடி ஃபேட்டை குறைக்கணும்னா ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸில் இல்லாத க்யூர் மோஸ்ட்டாக வந்து அதர் ஆப்ஷன் போகும்போது வந்து அவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியானாலுமே குறைக்கணும்னு நினச்சிங்கனாலே ஃபர்ஸ்ட் கோ ஃபார் எக்ஸசைஸ். ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நான் போடுற வீடியோஸ் எனி ஃபிட்னஸ் வீடியோ ஆர் எனி ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட இன்ஸ்டா பேஜ் priya.jusblog இன்ஸ்டா பேஜ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லை, நீங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம எக்ஸசைஸை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபேஸ், அதாவது ஃபிஷ் ஃபேஸ் எக்ஸசைஸ். நம்மளோட ஃபேஸை நார்மலாக வந்து ஃபிஷ் ஃபேஸ் மாதிரி பொசிஷனில் வைக்கணும். அதுதான் இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ்க்கெலாம் வந்து 10 counts ஈச் எக்ஸசைஸ் 10 counts அண்ட் ரிப்பீட் ஃபார் 2 sets. அதாவது 2 sets வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபிஷ் ஃபேஸ் சொன்னதில்ல, அது வேறு எதுவுமே இல்லை. உங்களோட ஃபேஸை ஃபிஷ் ஃபேஸ் மாதிரி கொண்டு வாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெச் வரும், இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் பண்ணும்போது இன்னேல் அண்ட் டவுன்வர்ட்ஸ் பண்ணும்போது எக்ஸல். அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் மூவ் வித் இன்னேல் அண்ட் எக்ஸல். அதாவது நம்ம மேலே பார்க்கும்போது மூச்சை வந்து பிடிக்கணும், கீழே வரும்போது மூச்சை வந்து விடணும். அதுதான் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 10 counts வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணும்போது யூ கேன் ஃபீல் த ஸ்ட்ரெச் இயர், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஐ மீன் ஸ்ட்ரெச் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணாலே யூ ஆர் டூயிங் ரைட் அப்படின்னு அர்த்தம், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தேர்ட் எக்ஸசைஸ் ஜஸ்ட் ஸ்மைல் வித் யுவர் டீத். நல்லா வந்து உங்கள் டீத்தை வச்சு ஸ்மைல் பண்ணுங்கள், அப்போ வந்து இந்த ஏரியா வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வந்து 10 counts வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்கில் கிட்ட ஸ்ட்ரெச் வரும். அப்போ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி வாங்க அது ஒன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸில் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபிளோ அவ்வளோதான் வந்து நம்ம எப்பயுமே வந்து பண்ணோம். அதை தாண்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜரி ஆகும். ஸோ வந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ தேர்ட் எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் அப்வர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து லைக் ஜா வந்து பைட் பண்ணுற மாதிரி, பட் டீத்தில் வந்து பைட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அப்வர்ட்ஸில் பண்ணணும் 10 counts.
ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் காமனான எக்ஸசைஸ் தான், நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது வந்து எல்லாரும் வந்து பார்க்கும்போது வந்து ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணுவோம், பட் ஆனால் அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அது எப்படின்னா ரைட் டேர்ன் பண்ணும்போது அப்வர்ட்ஸ் பார்க்கணும், லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது டவுன்வர்ட்ஸ் பார்க்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் நான் டேர்ன் பண்ணுறேன் அப்வர்ட்ஸ், அண்ட் வெல் கம்மிங் டவுன் மாதிரி லெஃப்ட் வந்து நம்ம எப்படி பார்க்கணும். ஓகே ரைட், அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த ஃபைவ் எக்ஸசைஸ் மட்டுமே போதும் உங்களோட டபுள் சின் வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் இருக்க நேரத்தில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸசைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ் பார்ட் டூவில் சொல்லியிருக்கேன், பர்டிகுலர் ஸ்பாட் இன் அவர் பாடி வந்து குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா 98% குறைக்க முடியாது. நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் குறைக்கணும்னா ஹோல் பாடி ஃபேட்டை குறைச்சா தான் அந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து நம்மளால் குறைக்க முடியும். பட் இந்த ஃபேஸ் எக்ஸசைஸ்க்கு அப்படி இல்லை, நம்ம ஃபேஸில் வந்து லைக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே ஃபேஸ் எக்ஸசைஸ் இருக்க சின்னலாம் வந்து குறையும். ஸோ அதுதான் இந்த ஃபைவ் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.